வேளாண்மையில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதன் மூலம் பயிர்களுக்கு நன்மை செய்யும் பூச்சிகளும் அழியும் வாய்ப்புள்ளது. எனவே பூச்சிகளை இயற்கை முறையில் கட்டுப்படுத்த பல்வேறு விஞ்ஞான முறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றது. அதில் ஒன்று மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறி ஆகும். அதனுடைய பயன்கள் குறித்து விளக்குகிறார் திருச்சி மகளிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவி மதுமிதா அவர்கள். நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியான திருச்சி மகளிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 4ஆம் ஆண்டு இளங்கலை தோட்டக்கலை பயின்று வருகிறோம். நாங்கள் தற்பொழுது ஊரக தோட்டக்கலை பணி அனுபவத்திற்காக தருமபுரி மாவட்டத்தின் பாப்பாரப்பட்டியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தங்கி பயிற்சி பெற்று வருகிறோம். நாங்கள் இங்கே இருக்கிற விவசாயிகள் ஃபீல்டுக்கெலாம் போய் அவங்க என்னென்ன விவசாயம் சம்மந்தப்பட்ட கிராப்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு நிறைய பயிற்சி எடுத்திருக்கோம். அதில் இப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க, மஞ்சள் வண்ண ஒட்டும் பொரியை பற்றி தான் சொல்ல போகிறோம். இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பயிர் செய்கிற நிலத்தில் மண் நல்ல வளமாக இருந்தாலும் சரி, நம்ம பயிருக்கு தேவையான நீரும் உரமும் சரியான அளவில் கொடுத்தாலும் சரி, பயிர் அதோட நாட்களுக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் ரொம்பவே வளர்ச்சி குன்றி இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்கிங் பெஸ்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சார் உறிஞ்சி பூச்சிகள்னு சொல்கிற அஸ்வினி, வெள்ளை ஈக்கள் இந்த மாதிரி பூச்சிகள் தான். இது போல் சார் உறிஞ்சி பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறியை பயன்படுத்துகிறோம். இதை நம்ம டைரெக்டாக கடையிலே கூட போய் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா எளிமையாக நம்ம வீட்டிலே இதை செஞ்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எப்படி இந்த மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறியை வீட்டிலேயே எளிமையாக செய்யலாம் அப்படின்ற செயல்முறையை சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னாக்க, இந்த மஞ்சள் வண்ண சாட்டு, தடவரத்துக்கு ஒரு எண்ணெய், கட்டுறதுக்கு நூல், கட்டி வைக்கிறதுக்கு கம்போ இல்லைனா ஏதோ ஒரு குச்சியை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா, முதல்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க, இந்த மஞ்சள் கலரில் ஒரு சாட்டு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதில் விளக்க எண்ணெயோ இல்லை கிரீஸ் ஆயில் போல் நல்ல பசை இருக்கிற எண்ணெயாக நல்லா ஒரு சீரை இந்த சாட்டு முழுவதுமாக தடவணும். நம்ம எவ்வளோ கவலை எண்ணெய் தடவுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் பூச்சியை கட்டுப்படுத்த முடியும். தடவுனக்கப்புறமா இந்த ஓரத்தில் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டுட்டு நூல் வச்சு கட்டிட்டு குச்சியில் கட்டி நம்ம வந்து ஃபீல்டரை வச்சிடணும். கேட்கலாம், ஏன் இதுக்கு நம்ம மஞ்சள் கலர் சாட்டு தான் பயன்படுத்தணுமா, வேறு எதுவும் பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு. எதுக்காக மஞ்சள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா, மஞ்சளுக்கு அந்த பூச்சிகளை அதிகத்தரமாக ஈர்க்கிற ஒரு சக்தி உண்டு. பூச்சிகள் இப்போ நம்ம சாட்டு இங்கே வைக்கிறோம்னாக்கா பூச்சிகள் அந்த கலரை நோக்கி வரும். வர்றப்போ நம்ம எண்ணெய் தடவிருக்கோம் இல்லையா, அந்த பசை அந்த ஈர்க்கும் திசையில் பூச்சி அதில் போய் ஒட்டிடும். ஒட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் சிக்கி அதிலே செத்து போயிடும். பூச்சி செத்தா என்னாகும், இனப்பெருக்கம் செய்ய முடியாது. இனப்பெருக்கம் செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் பூச்சியை கட்டுப்படுத்தலாம். இந்த மஞ்சள் வண்ண ஒட்டும் பொருளை பூச்சியை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னா, நம்ம வயல்ல சார் உறிஞ்சி பூச்சி இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இப்போ நம்ம அட்டையை கட்டுறோம், கட்டுறப்போ நம்ம அடுத்த நாள் பார்க்குறப்போ அதில் ஒரு பூச்சியுமே ஒட்டலை அப்படின்னாக்க, நம்ம வயலில் எந்த விதமான சார் உறிஞ்சி பூச்சியும் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பாதிப்பு வேறு ஏதோ பாதிப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் ரொம்ப குறைவான அளவில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம வயலில் பூச்சிகள் ரொம்ப குறைந்த அளவில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இயற்கை உரமான என்னென்ன யூஸ் பண்ணலாம், வேப்பம் புண்ணாக்கு, வேப்ப எண்ணெய், வேப்பங்கொட்டை எண்ணெய், ஜீவாமிரதம், அமிர்த கரைசல், மீன் அமிலம், அந்த போல் நம்ம இயற்கை சார்ந்ததை தயார்படுத்திக்கலாம். இல்லை அட்டை ஃபுல்லாக நிறைய கொசு கொச கொச கொசன்னு பூச்சியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம கெமிக்கல் பயன்படுத்தி இதை கட்டுப்படுத்திக்கலாம். இந்த மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறியை ஒரு ஏக்கருக்கு 5.5 கணக்கில் ஒரு ஹெக்டருக்கு 12 வைக்கிறோம். இந்த மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறியோட பயன்கள் என்ன அப்படின்னாக்கா, நம்ம இதை மூலமாக இதை பயன்படுத்தி பூச்சியை 40-60% நம்மளால் குறைக்க முடியும். இது எல்லா வகையான செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். பயன்படுத்துறது ரொம்பவே எளிது, செலவும் இதில் ரொம்ப ரொம்ப குறைவானது. ஆகவே வேளாண் மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி நற்பயன் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.